அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாளா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார், எங்க வந்தீங்க? இங்க யாரு, என்ன சமாச்சாரம், உட்காருங்க. என்ன சார் உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்த பையனுக்கு பையனே கிடையாது, ஜெயிலுக்கு போன வருஷம் தானே. என்ன உங்க பேர், என்ன? கோதண்டா சார். எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் மகாதண்டம். நீங்க எப்படி சொல்றேன்? அடடே, வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன், அவர் தான் இவரு. ஓ, இந்த ஞாபகம் மருதி ஆசாமியா? வாங்க. எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் மருதி இல்ல. பாருங்க, நான் பீச்சுக்கு புறப்படுவேன், ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கமும் போக மாட்டேன். என்ன தருது, பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறான்னா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க, கீழே இறங்கி விட்டுவாரு. இந்த இறங்கதான் இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மருதி இல்ல, வீட்டுக்கு திரும்பிடு விழாதும். இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். ஞாபகம் ஆயிப்போச்சு, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. சார், என்னங்க? நான் ஒரு பை ஒண்ணு கொடுங்க. கையிலே வச்சிருக்கீங்களே. ஐயோ ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல, நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பொண்டாட்டிதான் இருக்கிறாள், அப்புறம் எமனுக்கு வேற தனியா ஒரு தரம் பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி? இன்னொரு தரம் சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி? அதோ கதி தான். அதனால தான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படினா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000க்கு பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16.48 ரூபாய் பைசா. 16? ஆமா 48. எனக்கு தெரியுமே, நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது, இதுக்கு நான் டைரியில் எழுதிக்கிறேன். ஆமாமா, நோட் பண்ணிக்கோங்க.
இது நாலா நம்பர் வீடு தானே? ஆமா. நான் விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன், எங்கிட்ட கையில் வாங்கிட்டீங்களே. அப்படியா? நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் வருது? அது ஞாபகம் தான், நான் ஏங்க எப்படி. அடடே, இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில் எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கிட்ட புரிஞ்சுங்களே. கீதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு நொடியில் வந்துடுறேன், கிளப்புக்கு போலாம். என்ன உட்கார உட்கார. ஹலோ டார்லிங். மிஸ்டர், யார் நீங்க? யாரா? வழக்கமா நான் ஒருத்தர் வீட்டுக்கு புறப்பட்டு இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்காருவேன். இன்னைக்குன்னு பார்த்து பர்ஃபெக்டா வந்திருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? என்னதான் காதல் என்னாலும் அதுக்கு இவ்வளவு பெரிய கிண்டலா? சரி சரி, காதல் தான் ஆரம்பம் ஆயிடுச்சு, பிக்சர் போலாமா? மிஸ்டர், நீங்க யார நினைச்சா மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தெரு, அதே வீடு, அதே நம்பர், அதே புடவை. என்ன பார்த்தா மிஸ்டேக் பண்ண சொன்னேன் பத்தியா? டைரியில் அன்னைக்கே எழுதி வச்சுட்டேன். நீ டைரி எழுதுறது இல்ல, அதான் மறந்து போயிட்டேன். பாரு, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு விளையாடுறியா? கமா. ஐயோ, என்ன வம்பது! மஞ்சோ மஞ்சோ, ஓடி வாயே, இங்க யாரோ ஒருத்தர் வந்து வம்பு பண்றாரு. ஹலோ, நீங்களா? எங்க வந்தீங்க? நீங்க சுரோச்சனா? இல்ல இல்ல இல்ல, ரத்னா, வேதவல்லி, கிருஷ்ணமூர்த்தி. ஜி ராமடியாச்சே, கருப்பாயி இல்ல காத்தாயி? அதான் கேட்டேன், எங்கயோ பார்த்தமா இருக்கேன். ஹாய், நீங்க வெங்கட்ராம டாக்டர் இல்ல? ஆமா. எப்பமா நீங்க சயாமலுக்கு திரும்பி வந்தீங்க? நான் இப்ப வந்துகிட்டே இருக்கிறேனே. என்ன இங்க கலாட்டா பண்றீங்களா? காத்தாயி, இந்த மஞ்சுவை நான் காதலிச்சேங்க, அது பதிலுக்கு என்ன காதல் பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சா? இப்ப வந்து என்னையா யாருன்னு கேக்குது? விளையாட்டு புள்ள. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்? என் விதியு நினைக்கிறேன். மஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. என்ன விளையாடுறீங்களா? அதே பச்சை புடவை, புடவை கலர் கூட நான் படிச்சு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஏ, வேற யாருமே அந்த புடவை கட்டிருக்க கூடாதா? கட்டலாமே. மிஸ்டர் பஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு, இதான் என் வீடு, நான் தான் உங்களை அன்னைக்கு இன்சூர் பண்ணது, புரிஞ்சுதா? கொஞ்சம் டைம் கொடுங்க. அடையா, ஆமா, ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பார்த்து என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? மறந்து போச்சா? கீதா, வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லம்மா, அவர் எப்பவுமே இப்படித்தான். இப்ப மனசுல எதுவும் வச்சுக்காத, நீ கிளப்புக்கு போ, நான் பின்னாடி வரேன். நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை எப்படி திணற வச்சுட்டீங்க? வேற யாராவது இருந்தா கண்ணத்துல ரெண்டு பலார்னு கொடுத்துருப்பாங்க. பாத்திரம் தான் ஏன் வாங்கியிருக்கிறேன்னு? ஐயோ, என்ன மறதி எனக்கு! நாலு நாளைக்கு முன்னால்தான் பேசிக்கிட்டு. முந்தானத்தை எப்ப அது பேசணும்? நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ பேசணும் இல்லையா மஞ்சு? சரி சரி, கையை பிடிங்க. ஏன், கரெக்டான கையை தான் பிடிச்சிருக்கேன். யாருப்பா? நீ அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ திறந்து வீட்டுல நுழைஞ்ச மாதிரி. இல்ல, நல்லா உடச்சப்படுவோம். நான் அவ ஃபாதர். ஐ டோன்ட் பாதர். அவ அப்பன்னாங்கிற முறப்பு. விளையாடுறியா? மஞ்சு அப்பா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் மஞ்சு, நீ ஒரு நாளைக்கு என் வீட்டுல வந்து ஓன அழுவுல உங்க அப்பா செத்துட்டாருன்னு? ஐயோ, இப்ப நீங்க என்ன சாகடிக்கிறீங்க? அப்படி இல்ல, நான் எப்ப சொன்னேன், அவங்க தான் எங்க அப்பா. சார், ஐ அம் சோ சாரி, நீங்க இன்னும் சாகலைங்கிறது நான் டைரியில எழுதிக்கிறேன். டைரியில வேண்டாம், முதல்ல உன் மூளையில எழுதிக்கிறா மடப்ப. சார், நான் உங்க டாக்டரை காதலிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுவும் என்ன பதிலுக்கு காதலிக்குது. அப்படியா? எங்க கல்யாணம் இப்போ. விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி உனக்கு கல்யாணம் வரையாடா? சார், ரொம்ப நாளா கேட்கணுமே, இந்த பழமொழி எதுக்காக சொல்றாங்க? எல்லாம் ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்காகத்தான். ஏமா மஞ்சு, போயும் போய் இவனியா கட்டிக்க போற? கல்யாணம் ஆன மறுநாள் நான் உன்ன எப்ப கட்டிக்கிட்டேன்னு கேப்பானே இந்த பையன். நான் டைரி எதுக்காக வச்சிருக்கேன், அப்பப்ப நோட் பண்ணிக்கணும். முதல்ல உன் ஞாபகம் மறதியை வரட்டி அடிச்சிட்டு வா, அப்புறம் பாக்கலாம். சரி, 1937. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்பா. என்னம்மா? முதல்ல இவர் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு வரப்பா. ஆமாம்மா, பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. இந்த சின்ன வயசுல இவனுக்கு இந்த கோளாறு வரப்படாதே. சரி, போய் இஷ்டப்படியே டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஆக வேண்டியது கவனிப்போம். சரி. சரி.